இப்போ வடக்கு மாவட்டம் குடிக்க தண்ணிக்கு கூட கஷ்டம்னு சொல்ற நம்ம ராமநாதபுர சீமை ஒரு காலத்துல பசுமைக்கு பேர் போனதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆனா அதுதான் உண்மை. இப்போ நாம 18ஆம் நூற்றாண்டுக்கு போலாம் வாங்க. வடநாடு முழுக்க ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்த சமயம் உயிரே போனாலும் எங்க நாட்டை விட்டு கொடுக்க மாட்டோம்னு போராடிக்கிட்டு இருந்த தமிழ் மக்கள் வாழ்ந்த காலம் அது. ஆனாலும் அதையெல்லாம் மீறி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தமிழ் மண்ணை போராடி அப்படி இல்லனா கூட சூழ்ச்சி செஞ்சாவது கைப்பற்றணும்னு ஆங்கிலேயர்கள் முயற்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில தான் பருத்திக்குடி பாளையத்தோட பொறுப்பாளரான மொக்க பழனிச்சாமி சேர்வையையும் அவரோட மனைவியையும் சூழ்ச்சி செஞ்சு நடுராத்திரி தூங்கிட்டு இருக்கிறப்போ கைது பண்ணாங்க. அதை கேட்ட அந்த ஊர் மக்களுக்கு நாட்டை காப்பாத்துறதுக்குன்னு இருந்த ஒரு தலைவரும் இப்ப வெள்ளக்காரன் கிட்ட மாட்டிக்கிட்டாங்களே, இனிமே நாமெல்லாம் என்ன பண்ண போறோம்னு சோர்ந்து போய் நின்னாங்க. இந்த விஷயம் ராமநாதபுர மன்னர் செல்லமுத்த சேதுபதிக்கு தெரிஞ்சதும் அவரு நொறுங்கி போயிட்டாரு. ஏன்னா சேர்வை அவரோட உயிர் தோழன். அது போக அவரோட தங்கச்சியும் அவங்க கணவரும் இறந்ததுக்கு அப்புறமா பருத்திக்குடி பாளையத்தோட முழு பொறுப்பையும் அவர்கிட்ட தான் கொடுத்திருந்தாரு. ஆனா அவருக்கு நல்லா தெரியும் அவரோட நண்பனை நிச்சயமா போர்க்களத்துல வச்சு தோற்கடிச்சிருக்கவே முடியாதுன்னு. அப்படி இருந்தோ இது எப்படி நடந்துச்சுன்னு புரியாம தளபதி கிட்ட கேக்குறாரு. அதுக்கு அவரும், நீங்க நினைக்கிறத சரிதான் மன்னா, பருத்துக்குடியோட தளபதியும் உப தளபதியும் வெள்ளையனோட காசுக்கு மயங்கி அவங்க கூட கூட்டணி போட்ட சேர்வையையும் அவரோட நிறைமாத கர்ப்பணியையும் தூங்கிட்டு இருக்கிறப்ப கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கிற விஷயத்த சொன்னாரு. அப்படி ஒரு சூழ்நிலையில தான் மன்னரோட பொண்ணு நம்ம வேலு நாச்சியார் அங்க வந்து என்னன்னு கேக்குறாங்க. அவங்களும் நடந்ததை சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க, ஆமா அவருக்கு ஒரு மகன் இருக்கான்னு சொன்னீங்கல்ல, அவரையும் கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு நம்ம வேலு நாச்சியார் கேக்குறாங்க. அப்பதான் தளபதிக்கும் மன்னருக்கும் புது தைரியமே வந்திருக்கு. இல்ல, அவரை அவங்க அம்மா தப்பிக்க விட்டுருக்காங்க, அது போக மருது ரொம்ப பெரிய வீரன் அப்படின்னு தளபதி சொல்லியிருக்காரு. உடனே அவங்க, அப்ப உடனே நாம பருத்திக்குடியை நோக்கி படையெடுத்து போகலான்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட தளபதி, இல்ல இளவரசி, அது நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபம் இல்ல. ஏன்னா சின்ன மறவர் பெரிய மறவர் நாட்டை தாண்டிதான் நாம உள்ள போகணும். ஆனா அவங்க ஆங்கிலேயரோட கூட்டு சேர்ந்துட்டாங்க, அதனால நம்மளால அதை மீறி சேர்வையையும் அவரோட மனைவியையும் காப்பாற்ற முடியாதுன்னு தளபதி சொல்லியிருக்காரு. உடனே அதுக்கு ரொம்ப கூலா, இப்போ நான் பருத்திக்குடியை நோக்கி போர் தொடுக்கலான்னு தான் சொன்னேனே தவிர அவங்கள நாம காப்பாத்தணும்னு சொல்லலையே. ஏன்னா அந்த வேலையை மருது கண்டிப்பா முடிச்சிருவாருன்னு எனக்கு தோணுது. இப்போ நாம அவங்களோட கவனத்தை மட்டும் திசை திருப்பி மருதுவோட முயற்சிக்கு ஹெல்ப் பண்ண போறோன்னு ரொம்ப அசால்ட்டா ஒரு திட்டத்தை சொல்லியிருக்காங்க வேலு நாச்சியார். அதை கேட்ட அரசருக்கு மகளோட இந்த அரசியல் தெளிவை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சின்ன மறவர் நாட்டுக்கு போர் தொடுக்க போறோன்னு அந்த வெள்ளையன் காதுக்கு போகிற மாதிரி நீங்க செய்திய பரப்புங்க. ஆனா நாம படையெடுத்து போக போறது பெரிய மறவர் நாட்டுக்கு. ஏன்னா சில சமயம் பொய்யாலதா உண்மையை காப்பாற்ற முடியும்னு ஆங்கிலேயரை விட ரொம்ப திறமையான ஒரு திட்டத்தை போட்டு அவங்க அப்பாவையும் தளபதியையும் பிரமிக்க வச்சிருக்காங்க நம்ம வேலு நாச்சியார். அந்த வயசுலயே அவங்களுக்கு எவ்வளவு தெளிவு பாருங்களேன். உண்மையாவே பிரமிப்பா இருக்குல்ல. அதுலயும் ஒரு நிமிஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த மன்னரை தேற்றி தளபதிக்கு நம்பிக்கை கொடுத்து சேர்வைய காப்பாத்த திட்டமும் போட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க இங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருந்த சமயம் அங்க ஆங்கிலேயர் சேர்வை மேல இல்லாத குற்றங்கள் எல்லாத்தையும் சுமத்தி குற்றவாளி கூண்டுல நிக்க வச்சிருந்தாங்க. அப்போ அவரை பார்த்து ஆங்கிலேயர்கள், இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல, எங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு உன் பாளையத்தை எங்க கூட சேர்த்துக்கிட்டு ஒழுங்கா கப்பம் கட்டு, உன்னை உயிரோட விட்டுடுறேன்னு சொல்லிருக்காங்க. அதை கேட்டு கோபப்பட்ட சேர்வை, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, என் நாட்டுக்கும் என் மக்களுக்கும் துரோகம் பண்ணிட்டு உன் கால்ல விழுறத விட நான் தூக்கு தண்டனையவே தாராளமா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரா. அப்போ அவருக்கு எதிரில நின்னுட்டு இருந்த அவரோட மனைவி பொன்னாத்தாளை பார்த்து, நீயாவது உன் கணவனுக்கு புத்தி சொல்லி புரிய வைன்னு அவங்க சொல்ல, அவங்க நம்ம தமிழ் பொண்ணாச்சே, அவங்க மட்டும் பயந்துருப்பாங்களா என்ன? என் கணவர் மானத்தையும் வீரத்தையும் விட சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு நாளும் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்களாம். உடனே அவங்க சும்மா இருப்பாங்களா? மொக்க பழனிசாமி சேர்வைக்கு நாளைக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதானே ஒருத்தர் தெளிவா பேசினா இவங்களுக்கெல்லாம் பிடிக்காதே. ஆனாலும் உண்மையாவே நம்ம முன்னோர்கள் வேற லெவல். எவ்வளவு தைரியமா இருந்திருக்காங்க. உயிர் போற நிலைமையிலையும் கூட அவங்க வீரத்தையும் மானத்தையும் விடமாட்டேன்னு இப்படி ஒரு கொள்கையோட இருந்திருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் இங்க நம்ம வேலு நாச்சியார் திட்டப்படி ஆங்கிலேயருக்கு சின்ன மறவர் நாட்டை தாக்க போறாங்கன்னு நியூஸ் கிடைச்சிருக்கு.
உடனே பெரிய மரவர் நாட்டு படையில இருந்து பாதிய சின்ன மரவர் நாட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. இதனால பெரிய மரவர் நாட்டுல படை பத்தாம போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில சேர்வையர் தூக்குல இட தூக்கு மேடைக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அப்ப ஊர் மக்கள் எல்லாரும் என்ன செய்யறதுன்னு தெரியாம பாவம் அழுது கரைஞ்சிருக்காங்க. ஆனா என்ன பண்றது, இப்படிப்பட்ட வீர தமிழர்கள் பிறந்த அதே நாட்டுல தானே காசுக்காக சொந்த நாட்டுக்கே துரோகம் பண்றவங்களும் இருந்திருக்காங்க. அவங்கள மாதிரியானவங்களாலதான் ஒரு சிறந்த மாவீரன் தூக்கு மேடையில அவருடைய வாழ்க்கையோட முடிவுல நிக்கிறாரு. அந்த நேரம் அங்கிருந்த வெள்ளைக்காரர், இப்பவாவது உன் முடிவை மாத்திக்கிறியா அப்படின்னு கேட்க, அதுக்கு சேர்வையோ சிரிச்சுக்கிட்டே, நான் சாக தயாருன்னு மீசைய முறுக்கிக்கிட்டு சொன்னாரா. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாரையும் பார்த்து, இதுதான் என்னுடைய கடைசி நிமிடமா கூட இருக்கலாம், ஆனா கண்டிப்பா நம்ம நாட்டை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு தூக்கு மேடைக்கு போய் நின்னுருக்காரு. சரியா அந்த நேரம் வெள்ளைக்காரனுடைய ஒற்றன் வேகமா வந்து, தப்பு நடந்துருச்சு, பெரிய மரவர் நாட்டுலதான் போர் தொடுத்திருக்காங்க, அதுல நாம தோத்துட்டோம், சீக்கிரமா அவங்க ஆட்கள் இங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. உடனே இந்த தூக்கு தண்டனையை நிறைவேற்றிட்டு அங்கிருந்து கிளம்ப அவங்க நினைக்கிறதுக்குள்ள மரத்துல பதுங்கி இருந்த சேர்வையோட மூத்த பையன் வளரி விடுறதுல ரொம்ப சிறந்தவர். அவர் சரியா அவரோட வித்தைய காமிச்சு அங்க தூக்கு தண்டனைய நிறைவேற்றத்துக்காக நின்னுட்டு இருந்த வெள்ளைக்கார சிற்பாயையும் மக்களை தடுத்துக்கிட்டு இருந்தவங்களையும் அடிச்சு வீழ்த்திருக்காரு. அப்புறம் என்ன, சேர்வை அங்கிருந்து இறங்கி சண்டை போட ஆரம்பிக்க மக்களும் களத்துல இறங்க, அதுக்குள்ள நம்ம வேலு நாச்சியார் அனுப்பின தளபதியோட படையும் வந்துருச்சு. அப்புறம் மறுபடியும் போர்க்களம் யுத்த களமா மாற ஆரம்பிச்சதும் தளபதி சேர்வை கிட்ட வந்து அவங்களும் அவரோட பையனும் அங்கிருந்து ராமநாதபுர சீமைக்கு போக ரெண்டு குதிரைய கொடுத்துருக்காங்க. அதுல ஏறி அவங்க கிளம்புறப்போ அவரோட மனைவிக்கு பிரசவ வலி ஆரம்பிச்சிருச்சு. உடனே அங்கிருந்து கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்போ அங்க அவருக்கு ரெண்டாவது பையன் பிறந்திருக்கான். உடனே நம்ம மருது தம்பிய தூக்கி, நாட்டை என் கூட சேர்ந்து காப்பாத்த என் தம்பியும் வந்துட்டான், இனிமே நான் பெரிய மருது அவன் சின்ன மருதுன்னு சொல்ல, அந்த பேர் அவங்க அம்மாக்கும் அப்பாக்கும் ரொம்பவே பிடிச்சு போக அதையே வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி வந்ததுதான் மருது சகோதரர்களோட ஆரம்ப பயணம். அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ விதை போட்டது நம்ம வேலு நாச்சியார். அதுக்கப்புறம் அன்னைக்கு இரவு அந்த கிராமத்திலேயே தங்கிட்டு அடுத்த நாள் ராமநாத சீமையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சாங்க.